சாந்தி. அவ்யக்த சமிக்ஞை 12 ஆகஸ்ட் 2021. பாபா சொல்றாரு, ஃபரிஷ்தா அர்த்தாத் ஜிஸ்கா ஏக் பாப் கே சாத் சர்வ ரிஷ்தா அர்த்தாத் சர்வ சம்பந்து. ஃபரிஷ்தா என்றால் யார் ஒருவருக்கு ஒரு தந்தையுடன் எல்லா சம்பந்தங்களும் எல்லா உறவுகளும் இருக்குமோ அவரே ஃபரிஷ்தா ஆவார். ஏக் பாப் தூஸ்ரா ந கோய் ஜிஸ்கே சர்வ சம்பந்த் ஏக் பாப் கே சாத் ஹோங்கே உஸ்கோ ஔர் சப் சம்பந்த் நிமித்த மாத்திர அனுபவ் ஹோங்கே. ஒரு தந்தையை தவிர வேறெவரும் இல்லை. இவ்வாறு யாருக்கு ஒரு தந்தையுடன் ஒரு பாபாவுடன் எல்லா சம்பந்தங்களும் அனுபவம் ஆகுமோ அவர்களுக்கு மற்ற எல்லா சம்பந்தங்களும் பெயரளவுக்கே அனுபவம் ஆகும். அதாவது உலகத்தினுடைய மற்ற எல்லா உறவுகள் அல்லது சம்பந்தங்கள் பெயரளவுக்கு இருப்பது போல அனுபவம் ஏற்படும். வஹ சதா குஷி மே நாச்சனே வாலே ஹோங்கே அவர்கள் சதா குஷியில் மகிழ்ச்சியில் நடனமாடிக்கொண்டே இருப்பார்கள். இதுல பாப்தாதா என்ன சொல்றாருன்னா, எனக்கென்று ஒரே ஒரு பாபா, என்னுடைய எல்லா விதமான சம்பந்தங்கள் அந்த ஒரு பாபாவோட இருக்கு. யாருக்குமே வாழ்க்கையில உறவுகள் சம்பந்தங்கள் நட்பு இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியங்கிறது நமக்கு தெரியும். நாம நம்முடைய வாழ்க்கையில கர்ம கணக்குகளினுடைய ஆதாரத்துல குறிப்பிட்ட உறவுகளை குறிப்பிட்ட நண்பர்களை நாம அடைஞ்சிருக்கோம். இப்ப சங்கம யுகம் அப்படின்னு பார்க்கும் பொழுது நமக்கு எல்லா விதமான உறவுல இனிமையான பாபா அனுபவம் செய்வதற்காக கிடைச்சிருக்கிறாரு. உடல் இல்லாத இந்த ஜோதி ஸ்வரூபமான சிவபாபாவை நாம அம்மாவாக அப்பாவாக சுப்ரீம் டீச்சராகவும் குருவாகவும் சகோதரனாகவோ சகோதரியாகவோ கணவராகவோ அல்லது மனைவியாகவோ காதலன் காதலியாகவோ ஃப்ரெண்டாகவோ குழந்தையாகவோ எந்தெந்த சம்பந்தம் நமக்கு எந்தெந்த நேரத்தில் அவசியமோ அந்த சம்பந்தத்தில் நாம் அவரை அனுபவம் பண்ணலாம். இது நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஒரு பிளஸ் பாயிண்ட், ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு நாம் எடுத்துக்கலாம் இல்லையா. எந்த நேரத்தில் சூழ்நிலைக்கு ஏற்றாற்போல நமக்கு என்ன சம்பந்தம் இப்போ தேவை, இப்போ எனக்கு ஃப்ரெண்டு ரூபத்தில் அவர் பக்கத்தில் இருந்து ஹெல்ப் பண்ணாரா நல்லாயிருக்கும், உதவி செஞ்சார்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு நாம் நினைக்கும் பொழுது தாராளமாக நான் அவரை ஷோ பாபா என்ற என்னுடைய ஃப்ரெண்டை நான் கூப்பிட்டுக்கலாம். அந்த அனுபவத்தை நாம் அடையலாம். இப்போ எனக்கு ஒரு குழந்தை சம்பந்தத்தில் ஷோபாபாவோட விளையாடணும் அப்படின்னு ஒரு ஃபீலிங் வந்தது அப்படின்னு சொன்னால் பாபாவை குழந்தையாக ஆக்கி நாம் வந்துட்டு அவரோட விளையாடலாம். அல்லது நாம் குழந்தையாக ஆகி அப்பாவான அவரோட நாம் பேசலாம் விளையாடலாம். இது எல்லாமே நாம் தினமும் செஞ்சுக்கிட்டு தான் வந்துட்ருக்கோம். அப்போ பாபா சொல்கிறார், இந்த மாதிரி அனைத்து சம்பந்தங்களில் என்னை அனுபவம் செய்கிறத நீங்கள் அதிகப்படுத்திக்கிட்டே போங்க, அப்போ வந்து ஃபரிஷ்தானிலேயே ரொம்ப நல்ல அனுபவம் பண்ண முடியும். மனித ரூபத்தில் நான் இருக்கக்கூடிய சம்பந்தங்கள் உறவுகள் மூலமாக சில சமயம் நமக்கு பாசிட்டிவ், சில சமயம் நெகட்டிவ், நல்லது கெட்டது அப்படிங்கிறதோ அல்லது சுகம் அல்லது துக்கம் என்பதோ அனுபவம் ஆகும். ஆனால் இறைவனாகிய சிவபாபாவை பரமாத்மா அப்பாவை சர்வசக்திவானை நாம் அனுபவம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது அதில் எந்த விதமான எதிர்பார்ப்பு அல்லது ஏமாற்றம் அப்படின்ற பேச்சுக்கு இடமே கிடையாது. எப்போவுமே சுபமானது தான், எல்லாமே சுகமானது தான், எப்போவுமே குஷி மகிழ்ச்சி தான் அந்த ஒரு சம்பந்தத்தில் நிறைஞ்சிருக்கும், இதில் சந்தேகமே இல்லை. இப்போ இன்னைக்கு அவங்கவங்க தன்னுடைய மனசில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, பாபாவை ஏதாவது ஒரு இரண்டு உறவுகளில் நாம் இன்னைக்கு முழுக்க அனுபவம் செஞ்சு பார்ப்போம். இதை நாம் இன்னைக்கு செய்வோம். ஃபரிஷ்தா ரூபத்தில் பாப் தாதாவை நாம் கூப்பிட்டுப்போம். தேங்க்யூ பாபா. ஓம் சாந்தி.